ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கொத்துமுள்ளை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது நிறையா பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி கட்டுறதுன்னு தெரிலன்னு சொன்னீங்க. அவங்களுக்காக வந்து இது வேறு ஒரு டெக்னிக்கு, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து இன்றைக்கி எப்படி கட்டுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், நான் ஒரு நரம்பு ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து மெயின் லைனு. மெயின் லைன்னால் நம்ம தூண்டிக்கு கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கிலேருந்து அதாவது குச்சிலேருந்து இந்த கடைசி கட்டுறோம் பார்த்தீங்க, அதான் மெயின் லைனு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து மூணு முள் எடுத்திருக்கேன். நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்பர் சைஸ் முள் எடுத்தேன், இப்போ வந்து 8 நம்பர் எடுத்திருக்கேன். கொத்து முள்ளுக்கு எப்பயுமே வந்து 8, 9 இது ரெண்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மேலே வைக்கிற முள். இது ஒரு சில ஊரில் சைஸ் மாறும் அப்படிங்கிறதுனால தான் நான் விரலில் அளவு வச்சு காட்டுறேன். பாருங்கள், மெயின் லைன் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க மெயின் நரம்பில் வந்து முள்ளை வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு, கீழே சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து அடியில் வச்சு பின்பக்கமாக அடி மடக்கிறீங்க. இது வந்து ஒரு முடிச்சு தான். இது இந்த ஒரு முடிச்சோட டைப் வந்து இப்போ நீங்கள் இந்த கொத்து முள்ளை எல்லாத்துக்கும் இதே முடிச்சு தான் போட போகிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 1, 2 அப்படின்னு சொல்லி ஒரு 5 சுற்று சுற்றுவேன். நீங்கள் இப்படி சுற்றும் போது நல்லா இழுத்து கையில் வந்து இழுத்து டைட்டாக வச்சு சுற்றுங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல அந்த வளையம் வந்து கரெக்டாக விழும். நீங்கள் 5லேருந்து 10 நீங்கள் எத்தனை சுற்று வேணால் சுற்றிக்கலாம். நான் வீடியோவுக்காக நான் ஒரு 5 சுற்று சுற்றிருக்கேன். இப்போ இந்த இதை விட்டீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த சின்னதாக கட் பண்ணிங்க பாருங்கள், அந்த கட் பண்ண நரம்பை வந்து அந்த ஹோலில் விட்டுட்டு இதோ பாருங்கள், இந்த நுனியையும் அந்த நுனியையும் பிடிச்சி ஒரே டைமில் இழுத்திங்கன்னா அங்கே டைட் ஆகிடும். இழுக்கும் போது அந்த இதை பார்த்து இழுங்க, கையில் வந்து டக்குன்னு முள் ஏறிடும். நீங்கள் வந்து மெயின் லைன் நரம்பு பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா டக்குன்னு வந்து கையில் ஏறிடும். எனக்கே இதை வந்து இந்த வீடியோ எடுக்கும் போதே 2 முள் குத்துருச்சு கையில். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க நரம்பு வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். இது வந்து நீங்கள் வந்து நெருப்பு வச்சு பற்ற வைக்கணும்னு அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா கட் பண்ணிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நான் கட்டின முள் வந்து, அது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளை வந்து கீழே மேலே இறக்க முடியாது, இது வந்து இறக்கி ஏற்றலாம். நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ரொம்ப எனக்கு அந்த முள் கட்டுறது கஷ்டமாக இருக்குது, அது இல்லாமல் சில நான் முள் கட்டும் போது அந்த ஹைட்டு எனக்கு கரெக்டாக வர மாட்டேது, கீழ் முள்ளுக்கும் மேல் முள்ளுக்கும் இருக்க கேப்பை வந்து கரெக்டாக என்னால் கொண்டு வர முடியலன்னு சொன்னீங்க. அதுக்காக நான் இந்த டைப்பை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம கொத்து முள்ளை கட்டுவோம். முள்ளை பாருங்கள், இந்த மாதிரி பக்கமாக, அதாவது எல்லாமும் மேல் பக்கம் பார்த்த மாதிரி, அதே மாதிரி நரம்பில் வச்சுக்கோங்க. நரம்பில் வந்து இந்த முள்ளுக்கு கீழே இப்படி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கிட்டு அதே மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ போன இதுக்கு போட்ட அதே முடிச்சு தான் இதுக்கும் நீங்கள் போட போகிறீங்க. இந்த கொத்து முள்ளோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணிக்கு அடியில் இருக்க மீன் எந்த மீன் வேணால் கொத்தும். சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன செல்லாகாசி மீனுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு, அந்த சின்ன சின்ன அரிப்பு கேசு மீன்லாம் இருக்கும் நிறையா, அந்த மீன்லாம் அந்த கொத்துச்சுன்னா இல்லை மழை அது வந்து பக்கத்துலேயே வராது. இந்த முள்ளை பார்த்துட்டா நீங்கள் எந்த மாதிரி சைஸு முள்ள மீனையும் இந்த கொத்து முள்ளை போட்டு இழுத்தரலாம். நாங்கள் அதிகமாக இதை வந்து மடவ மீன் பிடிக்கிறதாக மட்டும்தான் இந்த முள்ளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதோ பாருங்கள், இதை நான் டைட் பண்ணிட்டு அதில் சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுட்டேன். இது முடிச்சு நம்ம போடுறது இது சேஃப்டிக்கு போட்டுக்கோங்க. இதை
இல்லைன்னு பற்ற வைக்கிறவங்க பற்ற வச்சுக்கோங்க. நாங்கள் முடித்து தான் எப்பயுமே ரெகுலராக போடுவோம் நாங்கள். ஏன்னா கீழ் முள்ளுக்கு மட்டும் நீங்கள் எப்பயுமே வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் அடிக்கும் போது இந்த சைஸில் தான் மீன் மாட்டும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு மீன் மேய்ஞ்சிகிட்டு இருக்கும். ஒரு நாள் அப்படி தான் நான் வந்து நல்ல தண்ணி மீனில் கெண்டை பிடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் போட்டு போட்டுட்ருந்தோம். திடீர்னு பார்த்துட்டா ஒரு 3-3.5 கிலோ பக்கமாக இருக்கும். இது மயில மீன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் மாட்டிக்கிச்சு. எங்களால் அதை ஒன்றுமே வந்து ரொம்ப கரையிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ வந்து அறுத்துக்கிச்சு, டக்குன்னு மேலே வந்து விட்டுருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன முள் மட்டும்தான் அது, கீழே கொத்து முள் வந்து கட்டிட்டு போயிடுச்சு. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், இந்த நாட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க முள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டக்குன்னு வளைஞ்சி போயிடாமல், ஏன்னா அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கும், அந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்காக இது போடுறது. இதுவும் அதே நாட்டு தான் போடுறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா முள் ஒன்று ஒன்று கரெக்டாக, இப்போ அந்த 3 முள்னால் அந்த 3 முள் ஒரே ஷேப்லேயே இருக்கும். இது மாறுறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எது போடுறீங்களோ இல்லை இதை போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு எப்பயுமே வெள்ளை நரம்பு யூஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த நரம்பு விஷயத்தில் ரொம்ப இது பண்ணிடுறாங்க. உங்கள் ஊரில் வந்து என்ன சைஸ் மீன் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் தண்ணி தங்கி இருந்தால் பெரிய மீன்லாம் மாட்டோம், இல்லை புதுசாக வர்ற தண்ணினாலும் கொஞ்சம் வரல பெரிய மீன் மாட்டலாம்னு பார்க்கலாம். குளத்தில் இந்த மாதிரி போடுற நீங்களாம் வந்து 40 சைஸ் நரம்பு எடுத்துக்கோங்க, அதுவும் வெள்ளை போடுங்க. ஏன்னா சில மீனுங்க வந்து ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கும். இப்போ கெண்டை மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம், பக்கத்தில் வரும்போது நரம்போட கலரை பார்த்துட்டே மீன் ஓடிடும். அதனால் நீங்கள் எப்போ போட்டாலும் வெள்ளை நரம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். சிலர் வந்து ஊரில் நீல கலர் இருக்கும், சில ஊரில் வந்து டிஸ்கோன்னு சொல்லுவாங்க, கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி நரம்புலாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி நரம்புலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மீன் பிடிக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ மீனையும் வந்து நாங்கள் இந்த கொத்து முள்ளை வச்சு தான் பிடிச்சோம். இது வந்து மடோ கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உப்பு தண்ணியிலையும் இருக்கும், நல்ல தண்ணியிலையும் இருக்கும். இவ்வளோ மீனையும் தூண்டிலில் இந்த தோணியில் உட்காந்துட்டு தான் பிடிச்சோம். இது திருமலை வாசல் அப்படிங்கிற ஒரு இடம். இது நான் பயன்படுத்தின தூண்டில், இது அங்கே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எங்கள் மாமாவோட தூண்டில். இதுக்கு வந்து நாங்கள் ப்ரெட்டு வச்சு தான் இந்த மீனை பிடிப்போம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட்டை எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு 2 மணி நேரத்தில் பிடிச்ச மீன். இது பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், இதில் குறைஞ்சது 40-42 மீன் எவ்வளோ இருந்துச்சு இதில்.